இட்ஸ் மை இன்ட்ரெஸ்டிங் சேட் ஸ்டோரி. இது நான், அதாவது என்ன பற்றின கதை மட்டும்தான். லைஃப்பில் எத்தனையோ நண்பர்கள் கிடைச்சாங்க. எல்லோருக்கும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி உணர்வுகளை புரிஞ்சு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கேன். 1973 நான் பிறந்தப்ப எல்லோருக்கும் உணர முடியாத உண்மையை வெளிப்படுத்தினேன். அதே 10 வருஷம் கழித்து என் மூலமாக உறவுகளோட நெருக்கங்களை அதிகப்படுத்தினேன். என்னை சுற்றி எல்லாம் ஹாப்பி, நான் ரொம்பவே ஹாப்பி. என் மூலமாக பல புது புது உறவுகளும் உணர்வுகளும் மலர்ந்தது. நான் வளர வளர என் கூடவே எல்லோரும் வளர்ந்தாங்க. அதே சமயம் எனக்கான உடல் மாற்றம், அழகு, கூடுதல் நிறைகள் அப்படி இப்படின்னு எனக்குள்ளே பல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு இந்த மனித விஞ்ஞானம். விஞ்ஞான வளர்ச்சி எல்லோருக்கும் நல்ல விஷயத்தை கொடுக்கணும்னு நினச்சேன் என்னோடய கணிப்பு. போக போக நான் முழுமையாக நம்பின விஷயம் தப்புன்னு எனக்குள்ள ஒரு அசிரீரி ஒழிச்சிக்கிட்டே இருந்துச்சு. யார் கொடுத்த சாபமோ தெரியலை, என்கிட்ட அவங்க தேவைகள் குறைவாக இருந்த நாட்கள் கடந்து நான் தான் அவங்களோட முழு தேவை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும். எல்லோரையும் தொடர்புகளை வச்சுருக்கணும்னு ஆசைப்பட்டேனா, என்னோட ஆசை தவறேன்னு இப்போ தோணுது. என்னால் எவ்வளவு பிரச்சனைகள், மலலைகள் ஓடி விளையாண்ட காலம் இப்போ இல்லை. கடிதத்தின் வருகைக்காக காத்திருந்த காலம் இப்போ இல்லை. ஊர்லேருந்து மாமா வருவார்னு வாசலில் காத்திருந்த காலம் இப்போ இல்லை. நெருங்கிய உறவுகளுக்குள்ளே இருந்த பந்த பாசம் இப்போ இல்லை. ஒவ்வொருத்தரோட உடல் ரீதியான தனிப்பட்ட ரகசியங்கள் இப்போ இல்லை. மாமா பொண்ணு மேலே வச்சுருந்த காதல், அவள் குரலை எப்படா கேட்போம் அப்படின்ற ஏக்கம் இப்போ இல்லை. பெண்கள் தன் கணவனுக்காக மட்டும் வாழ்ந்த வாழ்க்கை இப்போ இல்லை. ஆண்கள் பெண்களுக்காக உண்மையாக இருந்த காலம் இப்போ இல்லை. என்னால் யாருக்குமே ஆரோக்கியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் யாரையுமே சிந்திக்க விடுறதே இல்லை. என்னால் தொலைஞ்சு போன உறவுகளும் உணவுகளும் பாசப்பிணைப்புகளும் நாளுக்கு நாள் அதிகமாக தொலைஞ்சு போய்கிட்டே இருக்கு. எனக்குள்ள குற்ற உணர்ச்சி தினம் தினம் எனக் கொலையாக கொள்ளுது. நான் சாகணும்னு நினச்சாலும் எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்துட்றாங்க. இன்னும் என்னால் பல பேர் என்னோடய வாழ்க்கையை தொலைக்க போகிறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது. தொலைஞ்சு போன உண்மைகளை என்னால் மீட்டெடுக்க முடியாது. என்னோடய பிறப்பு எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை.